ஹலோ காய்ஸ், இதுதான் தமிழ் அண்ட் டெக் ப்ரோ. இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் பைக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் கொடுத்துருக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர். ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் அண்ட் டெக் ப்ரோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம வீடியோ பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறது, அதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். எப்படி நம்ம சேனல் வீடியோ பிளேலிஸ்ட் ஆட் பண்ணலாம், எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிளேலிஸ்ட்னால் என்னென்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் டவுட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்படி போகிறீங்க, போயிட்ட பிறகு இப்போ இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஒரு சேனல் நேம் நான் கிளிக் பண்ணுறேன் உங்களோட வெரிஃபிக்காண்டி. கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சேனல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி என்ன இந்த இடத்துல பாருங்கள், பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, சரிதா? இதுக்கு நேம் தான் பிளேலிஸ்ட். ஓகே, வாங்க இன்றைக்கி எப்படி நம்ம சேனல்குள்ளே வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் என் சேனல். ஸோ என் சேனல்குள்ளே போகிறேன், போய் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் போகிறேன். இப்போ பிளேலிஸ்ட் பார்த்திங்கன்னா பாருங்கள், திஸ் சேனல் ஹேஸ் நோ பிளேலிஸ்ட். ஸோ நீங்களே பார்க்கலாம், திஸ் சேனல் ஹேஸ் நோ பிளேலிஸ்ட்ன்னு இருக்குது. செகண்ட், இப்போ எப்படி நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் வர வைக்கலாம், ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு நியூ டேப் கொடுத்துருங்க, அப்புறம் www.youtube.com யூடியூப்பில் போய்க்கோங்க. போன பிறகு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும், அதுக்கப்புறம் சைட்டில் த்ரீ டாட் இருக்கும். அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரலன்னா இந்த சைட்டில் த்ரீ டாட் இருக்குது, இதை கிளிக் பண்ணி அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வர வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, என் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சைட்டில் என் ஐக்கான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சைட்டில் எங்கள் த்ரீ டாட் இருக்கும், அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் மை சேனல் இருக்குது, மை சேனலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால், ஜூம் பண்ணிட்டீங்க பாருங்கள், பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வருது, பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்கள் பிளேலிஸ்ட் நேம் கேட்குது, பிளேலிஸ்ட் டைட்டில். இப்போ நான் ஒரு டைட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு டைட்டில் நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் உங்களோட டைட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஹவு டு க்ரியேட் யூடியூப் சேனல் தம்ப்நெயில் ஆர்ட்ஸ், நான் ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஆர்ட்ஸ் லிங்க்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு க்ரியேட் பண்ணிட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்துருங்க. க்ரியேட்டுன்னு கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐக்கானும் இருக்காது இந்த சைடு, இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் செட்டிங்னு இருக்குது, ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அப்புறம் இங்கே சைட்டில் பார்த்தீங்கன்னா மோர் பார்த்தீங்கன்னா டெலீட்னு இருக்குது, நல்லா பாருங்கள். உங்கள் பிளேலிஸ்ட் பிடிக்கல டெலீட் பண்ணால் டெலீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அது கீழே ஆட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆட் வீடியோ. ஸோ ஆட் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும், யுவர் யூடியூப் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுற பிறகு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும், என்னென்ன வீடியோ நீங்கள் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எல்லா வீடியோவும் கிளிக் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணாலே போதும் பாருங்கள், நார்மலாக ஒரு டேப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோவும் நான் கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் ஒரு டேப் தான் பண்ணுறேன். டேப் பண்ணோடனே அது ஆட் ஆகிடுது எல்லா வீடியோவும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே ஆட் வீடியோஸ்ன்னு இருக்குது, ஆட் வீடியோஸில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணுற பிறகு நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி தம்ப்நெயில் சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த தம்ப்நெயில் வேணுமோ அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் போட்டுக்கோங்க. எப்படின்னா எனக்கு காமிக்கிறேன், இப்போ என் தம்ப்நெயில் எனக்கு பிடிக்கல, ஸோ இந்த தம்ப்நெயில் எனக்கு வேணான்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் இருக்குது, இந்த வீடியோ எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ என் மொபைலில் பண்ணுறதால எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை, நான் பிசியில் பண்ணால் கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். டபுள் டேப் பண்ணி அதோட தம்ப்நெயில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வருது, சைட்டில் த்ரீ டாட் இருக்குது. ஸோ இது ப்ளே பண்ணோடனே ப்ளே ஆகிடுது, இத்தனை ஆப்ஷன் இருக்குது இப்போ யூடியூப் சேனலில். அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி தான் எந்த டைம் இல்லாமல் அதை ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு வந்துவிட்டால் ஓகே ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் செட்டிங் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா
என்னென்ன ஆர்டரிங் மேனுவல், ஸோ மேனுவல் வச்சுருங்க இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கா ப்ரைவேட்டாக இருக்குது, பப்ளிக்னு வச்சுருங்க. அப்புறம் ஆட் நியூ வீடியோஸ் டு டாப் ஆஃப் ப்ளேலிஸ்ட், ஏதாவது புது வீடியோ போட்டால் டாப் ஆஃப் ப்ளேலிஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும்னு கேட்குது, இல்லை வேணாம் செட் ஆஸ் அஃபிஷியல் சீரீஸ் ஆஃப் திஸ் ப்ளேலிஸ்ட் ஹலோ. ஸோ இது ஆன் பண்ணிக்கோங்க, இது ஆன் பண்ணால் தான் சேவ்ன்ற அந்த ஆப்ஷனே வரும். இது ஆன் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டு சரிங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட் இருக்குது, ஆட்டோ ஆட் பார்த்துக்கோங்க. ஃபின்னட் ரூல்ஸ் ஆஃப் வீடியோ பி ஆட்டோமேட்டிக் ஆட் டிஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஆட்டோமேட்டிக் டைட்டில் ஆட் ஆகிடும்னு சொல்லி காமிக்குது. ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே ஆட் ஆகும்னு சொல்லி காமிக்குது. ஸோ எனக்கு அவ்வளோ எதுவும் வேணாம், ஸோ இந்த டைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. புது வீடியோ அப்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக் காலர் டேப்லெட்டில் வந்து ஜாயின்ட் ஆகிடும் மாதிரி போட்டிருக்கு, கெட் லிங்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு எதுவும் வேணாம், நார்மலாக பேசிக்காகவே வச்சு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்னு இருக்கேன், பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நான் சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சைடில் இப்படி கிளிக் பண்ணுங்கள், சைடில் இப்படி கிளிக் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வீடியோ சைடில் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் அந்த வீடியோ வேணால் நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூன் இருக்குது, ஸோ அந்த ரிமூவ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் மோருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மோரை கொடுத்தீங்கன்னா கூட ரிமூவ் ஆகிடும். ஸோ அதே போல் தான் வேறு ஏதாவது வீடியோ ஆட் பண்ணால் ஆட் வீடியோ போய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிமூவ் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். அது போய் இந்த ப்ளேலிஸ்ட்டே எனக்கு வேணாம், ஸோ நான் இந்த ப்ளேலிஸ்ட் நான் டெலிட் பண்ணுறேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிட்டு டிலீட் ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்குது, ஸோ அந்த மாதிரி டிலீட் எல்லாம் ஆகிடும். இது கொடுத்திங்கன்னா ஆட் ஆல்ன்னு வந்துடும், எல்லா ப்ளேஸும் ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணிட்டேன், இது எப்படி நீங்கள் செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் வந்துடுங்க, ஹோம் வந்துட்டேன். இப்போ நான் அதை எப்படி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் அதே தமிழ் இன்டெக்ஸ் சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் தமிழ் இன்டெக்ஸ் சர்ச் பண்ணோடனே பாருங்கள், ஸோ ப்ளேலிஸ்ட் போய்க்கிறேன், ப்ளேலிஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட் இந்த மாதிரி இல்லை, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு, இப்படி தான் ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணி இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் சொல்லி தமிழ் இன் டெக் ப்ராப்ளம் வந்துருக்கு, எல்லா யூடியூப் சேனல் வீடியோஸும் வந்துருக்கு பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். ஸோ இதே மாதிரி தான் ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ உங்கள் டவுட் க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், இதே மாதிரி எப்படி தமிழ்னு வைக்கணும், இதில் எல்லா சான்ஸும் இருக்குது பாருங்கள். ஹவு டு கிரியேட் பேனர், ஹவு டு கிரியேட் சேஞ்ச் ப்ரொஃபைல் பிக், ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் பேனர், ஹவு டு டெலிட்டட் யூடியூப் வீடியோ, ஹவு டு ஆட் தமிழின், அந்த மாதிரி எல்லா வெரிஃபை கோட், ஹவு டு செக் மோனிடைசேஷன், ஹவு டு ப்ராப்பர்லி அப்லோட், ஹவு டு டெலிட் அன்வான்ட் யூடியூப் அக்கௌண்ட், ஹவு டு கிரியேட் யூடியூப் அக்கௌண்ட், நம்ம சேனலோட இன்ட்ரோ, நம்மளோட எல்லா இன்ட்ரோமும் இதில் போட்டிருக்கேன், எல்லாம் உழைப்பும் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல், இதுதான் என் யூடியூப் தமிழ் அண்ட் டெக் ப்ரோ. ஸோ என் சேனல் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம இது பண்ணலாம், எப்படி நம்ம தமிழ் செட் பண்ணலாம், எப்படி நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம், எல்லாமே நான் சேனலில் காமிச்சிருப்பேன். ஸோ என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்துறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தமிழேண்டா.